மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், புதுச்சேரி. ஹிப்பாபாதியின் வீரன் ஆரியாவின் காதர் பாஷா என்ற முத்ராமலிங்கம் நல்லா சாப்பிடுவேன்னு மாட்டி விட்டேன். ஆக்சுவலாக சாப்பிடுவேன், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். நல்லா சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணி 10 ஐட்டம் ஒன்று எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் நான் கம்மியாக சாப்பிட்ட கூட சாப்பிட்டாங்க. உண்மையாக சொல்லணுன்னா சாரியே இது வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு சாரி. நிஜமா நான் சாரி. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் பாருங்களா. பிரசவ நேரத்தில் கூட இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க தாங்கிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாகும், அதிகமாகணும். ரொம்ப கோபமாக இருக்கிறப்ப அவங்கள எது ரொம்ப ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு நான் அதை சொல்லுவேன். அதுக்காக ஈரோடு மகேஷ்க்கு இவ்வளவு அழகான ஒரு மனைவி குழந்தையா, இவருக்கு இவ்வளவு பெரிய சொத்தா, இந்த மாதிரி நீ சொல்லுவேனா? இல்ல, இந்த மாதிரி தான் அதிகமா பாத்துருக்கோம். இப்ப நேரடியா உங்க ரெண்டு பேரை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, சூப்பர். நியூஸ்ல யூடியூப்ல எல்லாம் அப்படிதான் போடுவாங்க. ஈரோடு மகேஷ் குடும்பத்தை பார்த்திருக்கிறீர்களா? இந்த தம்னையில் ஏதோ ஒன்று போட்டு விடுவாங்க. ஒன்று வேற ஒருத்தவங்க ஒய்ஃபாக போட்டிருந்தாங்க, மாற்றி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது. நம்மளால முடியாது, அவனால பண்ண. ஓகே, ஸோ இவர் ஜாலியாக எடுத்தாரு, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? நீ சொல்லி எதா பண்ணுறியா? நான் போய் காமிப்பேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிருக்காங்கன்னு. எனக்கு என்ன ஓ மேல தான் டவுட்டாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும், நல்ல மனுஷங்க. ஈரோடு மகேஷின் சொத்து மதிப்பு தெரியுமான்னு பின்னாடி பெரிய பங்களா போட்டுருவானுங்க. அது வேணும் எனக்கு. உண்மையிலே நடக்குமே, நடக்கட்டுமே, அதுவுமே நடக்கணும்பா. இவர் தகுதியான ஆள்னு ஏன்னா இவர் வந்து இப்போ முன்னாடி பேசும்போது என்ன சொன்னார்னா, சின்ன வயசுல நிறைய பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட வந்து ப்ரொபோசல் பண்ணுவாங்க, மகேஷே சலகுட்டி லவ் பண்ணுறான்னு சொன்னாலும் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி சொன்னா மகேஷ் சலகுட்டி பட்டுக்குட்டி வெளியே தெரியும். ஆ, எக்ஸாக்ட்லி. ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லிடுவாரா, இது எந்த அளவுக்கு உண்மனும் தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஹவு ரொமான்டிக் பர்சன் ஈஸ்? ஏன்னா நிறைய கவிதைலாம் எழுதி ஈஸியாக இவர் பொண்ணுங்கிட்டலாம் கொடுக்கலாமே, இருந்தாலும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காரு. என்ன கவிதை நிறைய எழுதுவார் பொண்ணுங்களுக்கு? ஆ, பார்த்தீங்களா விஷயம். ஆனால் தங்கச்சிங்க, எனக்கு வந்து எனிமீஸே பார்த்தீங்கன்னா தங்கச்சிங்க தான். அண்ணன் முடிஞ்சது, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி இருப்பாரு. அன்பே அறிவுரே ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பண்றதுனே தெரியல. இங்க ஒரு தங்கச்சி இருக்கு, அண்ணன் தங்கச்சி இங்க உருவாக போறாங்கன்னு மட்டும் பாருங்க. பட் மேம், நாங்க நிறைய இடத்துல வந்து படிச்சிருக்கோம் உங்களுக்கு அரேஞ்ச்ட் மேரேஜ் அப்படின்னு. ஆனா ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி இல்லையா? சோ அந்த ஒரு காதல் கதையை எங்களுக்காக சொல்லுங்க. ஒண்ணுமே பேசினாரு, கொஞ்சம் கூட லவ்னா என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெரி டிசிப்ளின், டிசிப்ளின் தான் எனக்கு மைனஸ். அப்படியே ரொம்ப பாக்கணும்னா வீட்டுல வந்து என்ன பார்த்து காஃபி குடிச்சிட்டு போவாரு, சாப்பிடணும்னா எங்க வீட்டுல வந்து சாப்பிடுவாரு. அம்பி போல அவங்களோட இதா இருந்திருக்கலாம், அது தவறா கூட இருந்திருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் லவ் பண்ற பொண்ணை முதல்ல கல்யாணம் பண்றோம்ல, அதுவே ஒரு அடிப்படை நேர்மை நான் நினைக்கிறேன். எல்லாம் கரெக்டா செட் ஆகி வரப்ப அது பொண்ணுக்கு இல்ல, பையனுக்கும் தான். ஒன்னும் விட்டுட்டு போக கூடாது. இன்னொன்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தி விட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் சுத்தவே மாட்டேங்கிறாங்க.
வெறுப்பா இருக்காங்க அத்தனை பேரும். கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகலங்கிறான். கல்யாணம்னா கல்யாணம்னதே சொல்ல மாட்டேங்கிறான் திருட்டு போய் பாதி பேர். நம்ம கல்யாணம் ஆகி சுத்துவோம், சந்தோஷமா இருப்போம், என்ன அதான் லைஃப். சரி, அம்பி மொமெண்ட் சொல்லிட்டீங்க. எனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த அம்பிக்குள்ளேயும் ஒரு ரெமோ ஒளிஞ்சிருப்பாரு. அது எப்பதான் அந்த ரெமோ வெளியே வந்தாரா? கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் வந்தாரா ரெமோ? ரெமோ எஸ் ரெமோ வந்து ரொம்ப ஒழுங்கான பண்ணுவாரா அப்படியா? எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, சிங்கர்ஸ் வந்து ஏதாவது சொன்னா டக்குன்னு அதை பாடுங்களேன், மெமரி கார்ட்ஸ்னா செஞ்சு காட்டுங்க. இப்ப நீங்க தேவையில்லாம இதை சொல்லி மாட்டிக்கிட்டீங்க. ஆடணும்னு ஆசைப்படுறோம், குடும்பத்தோட போயிட்டுமே, இது மாத்தி பண்ணலாமே. நீங்க நீங்க சொல்லுங்களேன். இவங்க ஆமா இப்ப மேம் வந்து வேணா சார் சிரிக்க வைங்களே. இல்ல இல்ல இல்ல, நீங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து அவ்வளவு டீசென்ட்டா இருக்காது. ரொம்ப புல்லுணர்மா போவோம். அவ உளறிடாதீங்க, நான் அட்வைஸ் பண்ணா எனக்கு என்னன்னு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இன்டர்வியூல அப்படி இப்படிலாம் மூஞ்ச பண்ணிராதீங்க. சோ இந்த கணவன் மனைவின்னு வரும்போது, மனைவிக்குன்ற ஒரு காமெடி வரும்போது அந்த ஃபீல் பண்ணி இருக்கும் அப்படி எதிர்க்க ஆடியன்ஸ் ஆ கரெக்ட்டா சொல்றானே. என்னங்க சரியா சமைக்க மாட்டீங்களா இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வச்சு சாம்பாரை வச்சு ஒண்ணு சொன்னாரு, நல்லா தானே பண்றோம், என்ன சொல்லிருப்பாரு அது கேட்கவும் முடியாது. ஆமாங்க, என்ன என்ன சொன்னீங்க? சாம்பார் காமெடி ஒண்ணு சொல்லி ஆகணும். சாம்பார் சாம்பார் போட்டா உள்ள மூணு நாலு காயின் கிடந்தது, என்னமா சார் காசெல்லாம் உள்ள கிடக்குன, நீங்க தானே சாம்பார்ல சேஞ்சுன்னு கேட்டீங்க, அதனால போட்டேன்னு சொன்னா அப்படின்னு சும்மா ஒரு அது வெளில எல்லாத்தையும் சிரிசா எடுத்துக்கிறாங்கப்பா. அப்புறம்தான் நிறைய சொல்ல ஆரம்பிச்சேன். உங்களுக்கே நீங்கள் யூகிச்சிருக்க மாட்டீங்க, ஸ்டேஜில் வந்து இப்படி தாங்க ஒரு நாள் என் பொண்டாட்டிக்கிட்டே ஆரம்பிச்சா, ஏன்பா உனக்கு காமெடி வேணும்னா ஏன்பா என்ன இழுக்கிறன்ற மூமெண்ட் எப்போ நடந்துச்சு? நான் நல்லா சாப்பிடுவேன்னு மாட்டி விட்டார். ஆக்சுவலாக சாப்பிடுவேன், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேன். எல்லாம் சொல்லி விட்டார், நல்லா சாப்பிடுவோம், ஆர்டர் பண்ணி 10 ஐட்டம்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனில் நான் கம்மியாக சாப்பிட்ட கூட, நல்லா சாப்பிடுங்க பரவாயில்ல, நாங்கள் ஒன்றும் நினைக்க மாட்டோம். சார் தான் இந்த வாரம் சொல்லியிருக்காரு, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நான் வந்திருக்க இடத்துல பண்ணாதீங்க, எனக்கு நல்ல பிளேட்ல அவ்வளோ சர்வ் பண்ணாங்க. நான் இல்லைங்க, நான் இப்போ சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டாங்க, வெளியே வந்தால் நடிக்க முடியாது, இவரை சொல்லி வச்சுட்டாரா, நான் அப்புறம் சாப்பிட்டு தான் ஆயிடுவேன். ஸோ ஹவுஸ் அ ப்ரொப்போசல்னு ஒன்று நடந்திருக்கும்ல, அது எப்படி ஒரு கவித்துவமாக நடந்துச்சா? அப்படிலாம் இவங்க தாங்க எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாங்க. ஓ என்ன, வை ஆல் கேர்ள்ஸ் ஃபாலோவிங் ஹீரோன் மகேஷ்ன்ற மாதிரி தான் இருக்கு சொல்லும் போது. காலேஜ் படிக்கும் போது நிறைய பொண்ணுங்க ப்ரப்போசலே எப்படி இருந்ததுன்னா, நான் உங்கள் வீட்டில் வந்து ஒத்துப்பாங்களா, என்ன ஒத்துப்பாங்களா அந்த மாதிரி தான். அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருச்சுக்கோம்ல, ஸோ அதனால டைரக்டா நான் அப்படி கேட்டேன், என்ன வீட்டில் உங்களை ஒத்துப்பாங்களா? அவரும் கேட்டார், உங்கள் வீட்டில் என்ன ஒத்துப்பாங்களா, நம்ம பேசி பார்க்கலாம், இஃப் இட் ஒர்க்ஸ் பண்ணலாம். அப்படி தான் இருந்தோம், ரொம்ப வெரி மியூச்சுவலாக பேசிக்கிட்டோம், ரொம்ப அக்ரெசிவ் அப்படிலாம் இல்லாமல். உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா ஓகேம்மா, என் வீட்டில் ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்னு பேசி முடிச்சது தான். ரெண்டு பேர் வீட்லையும் டக் டக்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஸோ ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. சரி, உடனே ஒத்துக்கிட்டாங்க, இருந்தாலும் இந்த கல்யாணம்னு வரும்போது அடா என்ன சீர் செய்யல கேட்டு சொல்லு அவங்க கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுவுமே என்ன ரொம்ப எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தா இல்லை இல்லை எப்படி என்ன நீ பிரச்சனையோட தான் நடக்கும் நினைப்பா போல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தால் அங்கே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நீங்களாம் விஜய்ல வில்லனா வர வேண்டியது சீரியலுக்கு. யாரோட அரைவல் வந்து உங்க ரிசெப்ஷன்ல இல்ல கல்யாணத்துல செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு? இப்ப சிஎம் சார் வந்தாங்க, ஸ்டாலின் சார் வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர், அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் ஹாப்பியான மொமெண்ட். எல்லா நண்பர்களும் வந்திருந்தாங்க, ஆக்டர் பிரசன்னா வந்திருந்தாரு, நண்பர்கள் நிறைய பேர், என்னோட நண்பர்கள் நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. மாளதி லட்சுமி அக்கால இருந்து சிங்கர்ஸ்ல அவங்க தனியா அவங்களே எடுத்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. ரொம்ப மன நிறைவான ஒரு நிகழ்வு, நல்ல உணவு எல்லாம் சாப்பிட்டு நல்லா வாழ்த்திட்டு போனாங்க, சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அண்ணா கிட்ட சொன்ன மொமெண்ட், அது எப்படி நடந்துச்சு? எப்படி நடந்துச்சுன்னா, ஐயோ அண்ணா அவங்க எப்படி சொன்னாங்கன்னு கேட்டேன். அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் பயந்துட்டார் அவர், ஏன்னா நான் ரொம்ப சிக்கானல்ல. ஸோ அவர் என்ன ஐ மீன் எங்களுக்கு ப்ரெக்னென்ட்னு தெரியறதுக்கு முன்னாடி என்னோட சிக்னஸ் இருந்தது இல்லை, எனக்குமே தெரியல இருப்பாங்க. அப்படியே டவுன் ஆயிட்டேன், ஐ வாஸ் டோட்லி டவுன். ஸோ அவருக்கு பயந்துட்டார், நம்ம மூவியில் பார்த்த மாதிரி அப்படிலாம் சீக்வன்ஸ் இருக்காது, நிறைய பேருக்கு எனக்கும் அப்படி தான். ஸோ ஐ வாஸ் வெரி சிக், ரொம்ப டவுன் ஆயிட்டேன், ரொம்ப அப்படியே பேக் டு மை ஓல்ட் டேஸ் மாதிரி அப்படியே சுருங்கி. அவர் ரொம்ப பயந்துருந்தார் அந்த ஒரு 1-2 மந்த்ஸ். நான் நார்மலாக இல்லைன்னா அவர் ரொம்ப டவுன் ஆயிடுவார். கூட இருந்து ஒவ்வொரு ஆணும் வந்து ஒரு பெண் பிரசவ நேரத்தில் கூட இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து
எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க தாங்கிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாகும், அதிகமாகணும். அதுதான் வாழ்க்கை. இந்த ப்ரெக்னென்சி டைமில் பெண்களுக்கு யூஸ்வலாக கிரேவிங்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அண்ணாவை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களா அதுக்காக ஏதாவது? குழந்தை பிறந்து முடிஞ்சோடனே டாக்டர் வந்து என்ன வேணால் சாப்பிட்லாமா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஸ்வீட்டை. ஸ்ரீ என் ஒய்ஃப் முதல்ல கேட்டது குழந்தை பிறந்தோடனே பன்னீர் மசால் தோசை வாங்கிட்டு வாங்க. ஆயிரம் தேவதைகள் சேர்ந்து என் கையில ஒரு தேவதை கொடுத்துருக்குன்னு கையில ஏந்தின ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கு சொல்ல மாதிரி சிலுக்குது. அது வேற மாதிரி ஒரு ஃபீல். என்ன ஒரு மகிழ்ச்சியான தருணம். எல்லா குழந்தைங்களும் இப்ப அம்மா வந்தாங்க, அப்பா இருந்தாங்க, அவங்களுக்கும் அதே தான் இருந்திருக்கும். ஆனால் நம்ம குழந்தைய நம்ம கையில் ஏந்திரப்ப மட்டும்தான் நம்ம அம்மா அப்பா நம்ம இப்படிலாம் வளர்த்தாங்கிறது தெரியும். நம்ம குழந்தைய வளர்க்குறப்ப இன்னும் அவங்க மேலே மதிப்பு அதிகமாகும். சரி சரி. அதான் எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், அப்பாவை பற்றி அம்மாவை பற்றி பெருசாக நம்ம மதிக்கவே மாட்டோம்டா, நாம் அப்பா அம்மா ஆகாத வரைக்கும் பாரு. அது வேறு லெவலில் அது. அதெல்லாம் அது வார்த்தைகள்லேயே சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான தருணத்திலேயே அவங்களுக்கு பேர் யோசிச்சிட்டிங்களா? ரொம்ப அழகான தமிழ் பேர் இல்லையா? நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் மனைவிட்டு வச்சேன், அம்மா தமிழ் பேர் மட்டும் வைக்கணும்னு. ஓகேன்னு நாங்கள் அவங்க அவங்க தான் ஒரு அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேர் அமிழ்தா, அமிழ்தான்னு பேர் வச்சோம். நீங்கள் அமிழ்தா ஒரு அஞ்சு முறை வேகமாக சொன்னீங்கன்னா தமிழும் வந்துடும். ஓகே. அமிழ்தா 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 அமிழ் அமிழ்ந்துன்னா தமிழ் தமிழ் தமிழ்னு வந்துடும். பையனாக பிறந்திருந்தா அதுக்கு ஏதாச்சும் ஆல்டர்னேட் நேம்ஸ் யோசிச்சு வச்சுருந்தீங்களா? எனக்கு பெண் குழந்தைங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தேன், எனக்கு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த மாதிரி அமைஞ்சது. ஒரு அப்படி யோசிக்கலை, நம்ம யோசிக்கலை. அது ஒரு சுவாரஸ்யம். நான் நிறைய பேர் இப்போ ஃபாரின்லாம் சொல்லிவிடுவாங்க, இங்கே தான் அது கிடையாது. ஏன்னா இங்கே பெண் குழந்தைங்கன்னா நம்மளுங்க எதாவது பண்ணிடுறானுங்க அப்படின்ட்டு இங்கே அந்த சட்டம் வந்துருச்சு, ஃபாரின்லாம் சொல்லிடுவாங்களே. ஆனால் அந்த கடைசி வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது மாதிரி ஒரு சுவாரஸ்யம் எதுவுமே கிடையாது. அது ஒரு அழகு. ஸோ இந்த ஒரு அழகான மொமெண்ட்டை இன்னும் அழகாக்கிறதுக்கு நாங்கள் உங்கள் கையில் ஒரு ரெண்டு ரோஸ் கொடுத்துருவோம். ஸோ ஒரு ரோஸ் வந்து தேங்க்யூ, ஒரு ரோஸ் வந்து சாரி. யாருக்கு எதுக்காக கொடுப்பீங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்காக பார்த்தீங்க? நான் வந்து இவங்களுக்கு ரெண்டு பேருமே மாற்றிக்கலாம். ரெண்டு பேருக்குமே ஒரு சாரி இருக்குது, ஒரு தேங்க்ஸ் இருக்குது. ஸோ எஸ், இப்போ அந்த மொமெண்ட் வந்துருச்சு. எதுக்காக சாரி, எதுக்காக தேங்க்யூ மகேஷ் அண்ணாக்கு? உண்மையாக சொல்லணும்னா சாரியே இது வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கு ஒரு சாரி. நிஜமா நான் சாரி. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன் பாருங்களா. ஸோ சாரியே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஸோ அதுக்காக இந்த சாரி. சாரி சொல்லாததுக்காக ஒரு சாரி. இப்படி ஒரு சாரியை கேட்டிருக்கியா? வாழ்க்கையில் கேள்விப்படுதே இல்லைங்க. சாரிப்பா என் ஃபேமிலி இந்த மாதிரி. ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு சாரி. ரொம்ப கோபமாக இருக்கிறப்ப அவங்கள எது ரொம்ப ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு நான் அதை சொல்லுவேன். அதுக்காக இந்த சாரி. இந்த ஒரு அம்பிக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அண்ணியனா? இல்லை இந்த சாரி ரொம்ப நாள் அவங்க எதிர்பார்த்த ஒரு சாரி மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும், இருந்தாலும் தப்பு இல்லையே. உறவுகளுக்குள்ளே என்ன ஈகோ? எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் ஒண்ணு இருந்தது மைண்ட்ல, ஆனா வெளியே சொல்லவே இல்ல. வேற ஒரு காரை காமிச்சிட்டே இருந்தேன், அவர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாரு எனக்கு இதான் பிடிக்கும்னு. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் தான் என் லைஃப்பில். அதான் நான் பிடிச்ச காருன்னு காமிச்சது இல்லை எனக்கு பிடிச்சது. ஒரு வருஷத்துக்கு ஸ்கோடா சூப்பர்ப் எனக்கு பிடிச்சது. ஸோ அதான் வேணும் வேணும்னு சொன்னேன், அதுவே செடான்னு எனக்கு ஓகே அப்படின்னு. ஆனால் அவருக்கு பென்ஸ் தான் எனக்கு பிடிச்சதுன்னு தெரியும். ஸோ அதனால் எனக்கு கிஃப்டாக பர்த்டேக்கு பென்ஸ் தான் புக் பண்ணார். அந்த டே வரைக்கும் எனக்கு தெரியாது, இதை புக் பண்ணுற மாதிரி கூட்டு போய் அது பண்ணார். மனைவியோட பர்த்டேக்கா? பர்த்டேக்கு பென்ஸ் கிஃப்ட்டு. சந்தோஷமான நாட்கள் எல்லாருமே இருப்பாங்க கூட, அது ரொம்ப இயல்பு. நம்ம நான் சொன்னல, நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே எடுத்துட்டு போற ஒரு தருணத்துல, நம்மளோட வேல்யூவை குறைச்சு மதிப்பு இடத்துல, நம்மளை அவமானப்படுத்துற இடத்துல, இல்ல இல்ல நீங்க எல்லாம் இவங்க சொல்ற யாருமே நீங்க கிடையாது, நீங்கள் இன்னும் வேறு லெவல் போகக்கூடிய ஆளுன்னு என்னை எப்பயுமே, எனக்கு எப்பயுமே மோட்டிவேட்டராக இருக்கிற என்னுடைய மனைவிக்கு இந்த நன்றி.